ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மனுக்கு அடிக்கடி விரதம் இருப்பதால் சொந்தக்காரங்க வீட்டுக்கோ துக்க நிகழ்வுக்கோ கூட போக முடியவில்லை இதனால் யாரும் என் கூட பேச மாட்டாங்க அம்மனுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன் என்றார் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த முத்தம்மாள் பாட்டி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊரணிப்பட்டி தெருவை சேர்ந்தவர் முத்தம்மாள் எண்பது வயது இருக்கலாம் என்று ஊராரால் கணிக்கப்படுகிற இவர் ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி தினத்தன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலியார்பட்டியில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோயிலில் சுடு சுடுநெய்யில் அப்பம் சுட்டு அம்மனுக்கு படைத்து வருகிறார் காண ஏராளமான பக்தர்கள் கூடிவிடுகின்றனர் இந்த நெய்யை அள்ளி விபூதி போல தன் உடலில் பூசிக்கொள்ளும் பாட்டி பக்தர்களுக்கு அந்த நெய்யை விபூதி போல பூசி விடுகிறார் சூடான எண்ணெயின் ஒரு எண்ணெயின் ஒரு துளி பட்டால் கூட கொப்பளம் உண்டாகும் ஆனால் கொதிக்கும் நெய்யில் இவர் கையை விட்டாலும் ஒன்றும் ஆகாது அதிசயம்தானே இந்த ஆச்சரியமான சம்பவம் குறித்து முத்தம்மாள் பாட்டி பேசும்போது சின்ன வயசுலேயே தம்பியை இழந்ததால் அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தா ரெண்டு அண்ணன்கள் ஒரு தம்பி என் கூட பிறந்தவர்கள் இளவயதிலே பக்கத்தில் உள்ள பட்டத்தரசி அம்மன் கோயிலில் பெண்களுடன் கும்மி அடிப்பேன் முளைற்பாரையும் தூக்குவேன் தொடர்ந்து பதினெட்டு வருஷம் பூக்குளி இறங்கினேன் என் கையால் சுட்ட ஒரு அப்பமாவது படைக்கணும் என் கனவில் தோன்றிய பத்ரகாளி அம்மன் கேட்டது இறுதி வரைக்கும் கூடவே வச்சுக்கோ வேறு யாரையும் பக்கத்தில் விடக்கூடாது என பத்ரகாளி அம்மனிடம் பட்டத்தரிசி அம்மன் கேட்டு சத்தியம் வாங்கியது எத்தனையோ பேர் இங்கே இருக்கும்போது என்னை மட்டும் மேந்தாயி அனுப்புறன்னு கேட்டேன் உன் மேலதான் பத்திரகாளிக்கு ரொம்ப பாசம் நீ போ அப்படின்னு சொல்லுச்சு அப்போது இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பம் சுட்டு படைக்கிறேன் என்னோட வயசு எனக்கு தெரியாது நான் விரதம் இருந்து அப்பம் நாற்பது வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு நாள் நாள் விரதம் இருந்து தான் அப்பம் சுடுவேன் விரதம் இருக்கிற வரும் சோறு கத்தரிக்காய் கொஞ்சம் பருப்பு தான் சாப்பிடுவேன் வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன் சிவராத்திரி அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு அப்பம் சுட உட்கார்ந்தால் காலை ஐந்து முப்பது மணி வரை சுடுவேன் எத்தனை அப்பம் சுடுகிறோம் என்பதை எண்ண முடியாது அம்மனுக்கு கொடுத்த சத்தியத்தை ஒவ்வொரு வருஷமும் நிறைவேற்றும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நான் அப்பம் பார்த்து பக்கத்து ஊர்ல மட்டுமில்லாம வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்க அவங்கள பார்க்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இத்தனை வருஷமா சுடும் நெய்யில கையை விட்டாலும் அம்மன் என் கூடவே இருக்கிறதால என் கைக்கு ஒண்ணுமே ஆகல ஆனா இந்த கையை யாரிடம் காட்டக்கூடாதுன்னு அம்மா உத்தரவிட்டு இருக்கு அதனால் யாரிடமும் கையை காட்ட மாட்டேன் ரொம்ப நாள் அம்மனுக்காகவே விரதமாக இருப்பதால் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொந்தக்காரங்களோட துக்க நிகழ்ச்சி கூட என்னால் செல்ல முடியவில்லை அதனால் யாரும் என்னோட பேசுவதில்லை அம்மனுக்காக எல்லோரையும் ஒதுக்க வேண்டியதாயிருச்சு கூட பிறந்தவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகாத என்னோட இறுதி காரியத்துக்கு யார் வர போகிறாங்களோ என கண் கலங்குகிறார் முத்தம்மாள் பாட்டி மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்